அன்பு ஓங்க என்ன செய்ய வேண்டும் ஐயா? வேதங்கள் முதலியவற்றை தன்னுடையவை என்றும் அவை போற்றத்தக்கவை என்றும் கருதுவது தவறா ஐயா? மனிதனின் வாழ்நாள் கூடுவதற்கும் குறைவதற்கும் எது காரணமாயுள்ளது ஐயா என்று மூன்று வினாக்களை தந்தை பெரியாரை நோக்கி விடுக்கிறார்கள் புலவர் மா நன்னன் அவர்கள். தந்தை பெரியார் தரும் விளக்கத்தை கேட்டு நாமும் பயனடையலாம். நமது நாட்டில் மனிதனுக்கு மனிதன் வெறுப்பும் பேதமும் உண்டாக்கவே கடவுள், மதம், சாதி போன்றன ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இவை ஒழிந்த இடத்தில்தான் மனிதனுக்கு அன்பு வளர முடியும். கடவுள், மதம், வேத சாத்திரங்கள் பெயரால் நம்மை பார்ப்பான் வேசிமகன், சூத்திரன், சண்டாளன், கீழ்மகன், தீண்டாத பிறவி என்கிறான். இது பற்றி ரோசம், மானம், வெட்கம், சுயமரியாதை இன்றி தமிழன் அப்படிப்பட்ட மதத்தையும் கடவுளையும் வேத சாத்திரங்களையும் தன்னுடையவை என்று பாராட்டி வணங்குகிறானே. மனிதனின் ஆயுள் குறைவுக்கு காரணம் அவனது மூட நம்பிக்கையே ஆகும். மனிதன் கடவுள் பெயரால், மதத்தின் பெயரால், தலைவிதியின் பெயரால் வைத்திருந்த மூட நம்பிக்கை குறைந்து வைத்தியரையும் டாக்டரையும் நாடுவதால் மனிதனின் ஆயுள் வளர ஆரம்பித்து விட்டது. கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்கிற எவரும் தங்களுக்கு நோய் வந்தால் கடவுளை நம்பி சும்மா இருந்து விடுவதில்லையே. சிறு நோய் ஏற்பட்டாலும் வைத்தியரையும் டாக்டரையும் தேடி செல்கின்றனரே என்று தந்தை பெரியார் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். தந்தை பெரியார் அவர்களின் இத்தகைய கருத்துக்களை எல்லாம் பெரியாரை கேளுங்கள் என்ற தம்முடைய நூலில் புலவர் மா நன்னன் அவர்கள் தொகுத்து தந்திருக்கிறார்கள். அன்றாடம் ஒரு கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் இந்த கருத்துக்களை குறித்து எண்ணி பாருங்கள். உங்கள் உறவோடும் நட்போடும் இது குறித்து பேசுங்கள். இந்த பதிவு பற்றிய தங்களின் கருத்து என்ன என்பதை கருத்துரை பகுதியில் பதிவிட்டு உதவுங்கள். மானமும் அறிவும் மனிதர்க்கு அழகு. மனிதனை மனிதனாக்குவோம். நன்றி. நாளை சந்திப்போம்.